நேர்களை அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். இந்த காலை பொழுதுல உங்களை நாங்கள் இருவரும் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியூடாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. புத்தம்புதிய இந்த காலை பொழுது புதிய நாள் உங்களுக்கு சந்தோஷமான நல்லதொரு நாளாக அமையவன நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை என்னுடன் தொகுத்து வழங்குறதற்கு நலாயினி வந்திருக்கிறாங்க. வணக்கம் நலாயினி. வணக்கம் ரினோயா. வணக்கம் நேர்களே. காலை பொழுதிலே வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கின்ற என்று பொழுது உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகம் வந்து மாறிக்கொண்டிருக்கின்றது, அதற்கேற்றவாறு நாங்களும் மாறிக்கொண்டால் வாழ்க்கையில் வந்து நாங்கள் வெற்றியடையலாம். அதை விடுத்து உலகத்துக்கேற்றவாறு நாங்கள் ஓடாமல் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியாது. ஆகவே உலகத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஆரம்பத்திலே கூறிக்கொண்டு வளமை போன்ற நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பகுதியாகிய உலக பொதுமறை பகுதியோடு இணைந்திருக்கலாம். உலக திசையெங்கனும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். உலக பொதுமறை பகுதியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய குரட்பாவை முதலில் இசைப்பாவாக கேட்போம். நயனுடையானல் கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளவாறு. நயனுடையான் நல்கூர்ந்தார் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. ஒப்புரவறிதல் என்கிற அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற ஒன்பதாவது குறட்பா இது. பெருமக்களே, இறப்போர்க்கு இல்லை என்னாத கொடுத்தல், இதுதான் ஒப்புரவு. இது இம்மை பயனுக்கு உரித்தானது, ஈகை என்று கூட இருக்கிறது. ஒப்புரவு பிறர் அறிய பிறருக்கு தெரியுமாறு யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படி வறியவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் ஒப்புரவு. ஈகை அதைவிட மேலானது, அதனாலே புகழ் கிடைக்கும். அது மறுமை பயனுக்கு உரியது என்று பெருமேலழகர் பேசுவார். ஒப்புரவு மேற்கொள்ளுகின்ற பொழுது வறுமை வந்தாலும் ஒப்புரவு என்கிற அந்த பிறருக்கு கொடுக்கிற அந்த தன்மையை கைவிட மாட்டார்கள். அந்த குணமுடையவர்கள் எப்பாடுபட்டேனும் பிறருக்கு கொடுப்பது என்கின்ற கொள்கையிலே இருந்து வழுவ மாட்டார்கள். நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல். உபகாரம் செய்கின்ற குணத்தை உடையவன் சில சந்தர்ப்பங்களிலே வறுமையுடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, இல்லை என்று மறுத்துவிட முடியாது. வறுமையுறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் எதனாலே வருந்துவான் என்றால், வறுமையுற்றுவிட்டேன் வறுமையுற்றுவிட்டேன் என்று அவன் வருந்த மாட்டான். இன்னாலே உபகாரம் செய்யாமல் செய்ய முடியாமல் போய்விட்டதே போய்விட்டதே என்றுதான் வருந்துவானே தவிர, நான் வறுமையுற்று விட்டேன் என்று அவன் வருந்தவே மாட்டான். இதைத்தான் வள்ளுவனார் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு என்கிறார். செய்யும் நீர, நீர என்றால் நீர்மை என்றால் இயல்பு என்று அர்த்தம், குணம் என்று அர்த்தம். செய்ய வேண்டிய அந்த குணப்பண்பு இருக்கிறதே, அதுதான் ஒப்புரவு கொடுக்கின்ற குணப்பண்பு. அதை செய்யாது அமைகளாவாறு என்னாலே ஒப்புரவு என்கின்ற அந்த அருங்குணத்தை கை கொள்ள முடியாமல் போய்விட்டதே போய்விட்டதே என்று வருந்துகிற குணம் இருக்கிறதே, அதுதான் ஒப்புரவு குணம் உடையவன். வறுமையுற்றால் வருந்துகிற ஒரு நிலையாக இருக்கும். அவன் தான் வறுமையுற்றுவிட்டேன் என்று வருந்த மாட்டான். இந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறதே என்றுதான் அவன் வருந்துவான். வள்ளுவ பெருந்தகையார் வையகத்திற்கு எடுத்து எம்புகிற செய்தி இது. பெருமக்களே, ஒப்புரவு என்கிற உயர் குணம், பிறருக்கு கொடுக்கிற குணம். மழை மேகம் எப்படி நிலத்திற்கு பிரதிபலனை எதிர்பாராமல் கொடுக்கிறதோ, அதை போல ஒப்புரவு என்கின்ற உயர்குணத்தினூடே பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு கொடுப்போம். இன்றைக்கு திருமணச் சடங்குக்கு சாமத்திய வீட்டுக்கு போய் பிறருக்கு
நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஏதாவது கொடுக்கிறோம் என்றால் அது ஒப்புரவு கிடையாது. அது பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கப்படுகிற ஒரு வகை வைப்பு. வைப்பகத்திலே பேங்கிலே போடுவதைப் போல இம்முறை 1000 என்றால் அவர் மீண்டும் 1500 மீண்டும் தருவார் என்கின்ற எதிர்பார்க்கையோடு தான் அதை செய்கிறோம். இது ஒப்புரவு கிடையாது. இறப்பவர்களுக்கு தேவையானவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுக்கிற தன்மைதான் ஒப்புரவு. அந்த ஒப்புரவு என்கிற மேலான பண்பை நமக்காக்கிக் கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் நாளை காலை மற்றும் ஓர் குரட்பாவோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.